வந்து அவர் வீட்டுக்கு நடத்துகிற நிகழ்ச்சி அது தேர்தல் இதில் வந்து நாடாளுமன்றத்தில் யாராவது போட்டிடுறாங்க பட்டியல் கேட்டிருக்காரு. அது வேறு யாரெல்லாம் தமிழ்த்து வந்தவங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான கூட்டமாக இருக்குது. வேறு என்ன சொல்ல முடியும்? நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை எப்படி சார் போயிட்டுருக்காரு? அதான் சொல்லிட்டு பேசுகிறப்பே இந்த முறை அம்மா மக்கள் முன்னேற்றக்காக ஒரு நல்ல கூட்டணியில் இடம்பெறும். பாரத பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற பணியில் அம்மா மக்கள் முன்னேற்றக்காக சிறப்பாக செயல்படும். இல்லை சார், பிஜேபிலேருந்து யாரோ எந்தெந்த தலைவர்கள்லாம் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் யார்கிட்ட பேசிக்கிட்டு நான் எந்தெந்த கட்சியோட பேசிட்டு இருக்கேங்கிறது நாகரிகமாக இருக்காது. எங்களுடைய எல்லா பேச்சுவார்த்தைலாம் முடிஞ்சு ஒரு முடிவுக்கு வந்த பிறகு உங்கள்கிட்ட நான் அடைக்கிறேன். சார், இப்போ எடப்பாடி பழனிசாமி ஆட்சி நடத்தும் போது சிறுபான்மை மக்களை கண்டுகொள்ளாமல் இப்போ வந்து பேசுகிறாரு பழனிசாமி. இப்படிதான் எல்லாரும் ஏமாத்தியே பிழைப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, அதை பிழைச்சி வந்தார். தவழ்ந்து தவழ்ந்து வந்தேன்னு அவரே ஒத்துக்கிட்டார். அங்கே போய் எஸ்டிபிஐ கூட்டத்திலேயே எப்படி வன்னிய மக்களுக்கு 10.5% முடியாத ஒன்று சும்மா ஜியோ ஒன்றிய பேப்பரில் கையெழுத்து போட்டாரோ, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி தான் இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு செய்ய முடியுங்கிறது தெரிந்தோம். வேறு என்ன ஏமாத்த பார்த்தார். நான் ஒரு தொகுதியில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக செய்த சரி, அது வன்னிய பெருங்குடி மக்களும் புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதுமாரி சிறுபான்மை மக்கள் ஒன்றும் இழுத்த வாயர்கள் இல்லை, ஏமாளிகள் இல்லை. பழனிசாமி போடுற வேஷம்லாம் அவங்களுக்கு தெரியும். இந்த தேர்தலில் பழனிசாமிக்கு தக்க பாடம் சிறுபான்மை மக்கள் மாத்திரம் இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் அவரது துரோகத்திற்கான தண்டனையை வழங்குவார்கள். சிறுபான்மை கட்சி சேர்ந்த தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க, இன்னும் அதிமுக பாஜக கட்ட உறவுல தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் தொடர்ந்து பாஜக இல்லை, நம்ம அதே மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற பழக்கம் நமக்கு கிடையாது. பழனிசாமி ஒரு ஏமாற்று பேர் வெளிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பதவிக்காக அதிகாரத்திற்காக அவர் காலையும் பிடிப்பார் கழுத்தையும் பிடிப்பார்ங்கிறது தெரியும். அவர் ஆட்சி பொறுப்புகளுக்கு வர காரணமாக இருந்தவர்களுக்கு முதுகலை குத்துனார், அதேமாதிரி ஆட்சியை தொடர இருந்தவர்களுக்கு முதுகலை குத்துனார். எல்லாவற்றுக்கும் மேலே அவர்களை இத்தனை நாள் பாதுகாத்தவர்களுக்கு முதலில் கொடுத்துற வேலையில் இறங்கியிருக்காரு தெரியும். அதனால் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே இழுச்சவாயர்கள் இல்லை. ஏதோ அங்கே உள்ள தொண்டர்கள் இரட்டையில் இருப்பதற்காக இது தலைவர் கட்சி அம்மா கட்சின்னு ஒட்டிகிட்டு இருக்கிறவங்க தான் அங்கே இருக்கிறவங்களும் உண்மை தெரியுது. பணத்திற்காக பணப்பணத்துக்காக பண தேவைகளுக்காக ஒட்டி கொண்டு இருப்பவர்களும் பழனிசாமி செல்கிற பாதை எவ்வளவு ஆபத்தானதுன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் அது நெல்லிக்காய் கூட்டம் போல் செதறுகின்ற காலம் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு வரும் என்பது தான் எல்லோருடைய கடிதம். கொடநாடு கொலை மற்றும் கொள்ளைக்கு சம்பந்தமானவர் யார் என்று மக்கள் எல்லாருக்கும் தெரியும். அதை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் காவல்துறை சரியாக அதை உறுதி செய்து அவர்களுக்கு தண்டனை பெற்றுத்தார். தமிழகத்தில் 2 நாட்கள் தொழில் முதலீடு மாநாடு நடந்திருக்கு. தேர்தல் வாக்குறுதி 500 வாக்குகள் சொல்லிட்டு அதை சொல்லி ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தது ஒரு சாதனை. அதை ஏமாற்றாமல் அதை நிறைவேற்றாமல் 3 வருஷம் ஏமாற்றிட்டு வார்த்தை ஜாலத்தில் ஓடுறது ஒரு சாதனை. தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் அறிவித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றால் வருங்காலத்தில் திமுக பெரும் பின்னடைவை சந்திக்குங்கிறது அவருக்கு தெரியும். அதுக்காக தான் இது மாதிரிலாம் அவர் டிராமாலாம் பண்ணியிருக்கார். இந்தியா கூட்டணி வந்து மிகப்பெரிய பணம் வாய்ந்த கூட்டணியாக அமைஞ்சிருக்கிறது. தமிழக முதல்வர் கூட அந்த கூட்டணியில் இருக்கும் தலைவர்கள் எல்லாருமே பிரகடனம் பண்ணிட்டு அதாவது எந்த கூட்டணியாக இருந்தாலும் மக்கள் தான் வெற்றி பெற செய்யணும். பாராளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் மக்கள் யாரை ஏற்றுக்கொள்ள. உங்கள் பரிசு அது இங்கே முதலமைச்சர் திரு ஸ்டாலின் வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்தால்
எல்லாருக்கும் ரேஷன் அட்டைக்கெல்லாம் 5000 ரூபா கொடுக்கணும்னு சொன்னார். இப்பொழுது அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றணும். குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் உள்ள அனைவருக்கும் அவர்கள் ஏற்கனவே அம்மா காலத்தில் தான் பொங்கல் தொகுப்புலாம் யாரும் கொடுப்பாங்களோ அத்தனை பேருக்கும் கொடுக்கிறது தான் நியாயமாக இருக்கும். ஏற்கனவே சொன்னேன் கூட்டணி பற்றி ஒரு முடிவுக்கு வந்து நானே உங்களுக்கு சொன்னேன். ஓபிஎஸ் வந்து சில ரகசியத்தை சொன்னால் எடப்பாடி பழனிசாமி வந்து நிகர் ஜெயிலுக்கு போவார். அந்த ரகசியம் என்னன்னு அவர் தானே சொல்கிறார். ரகசியம்னு அது அவருக்கு பழனிசாமிக்கு தெரிஞ்சது தானே. நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு கூட்டணி அமைக்க போகிறீங்க. நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா அரசியலில் பயணிக்கணும் முடிவு பண்ணியிருக்கோம். பட் இந்த ரகசியத்தை அவராக சொல்லாமல் நானே கேட்டால் நல்லா இருக்காரு. என்கிட்ட சொன்னார் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அம்மாவுடைய உண்மையான தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணைவதற்கா அம்மாவுடைய தொண்டர்களுக்கு வெற்றியை தருவதற்கா எங்களுடைய நிலைப்பாடு. அதில் வருகின்ற அனைவருமே ஒன்றிணைந்து வருகின்ற தேர்தலில் வருங்காலத்தில் நல்லா தருது. ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆதரிப்பீங்களா சார்? ப்ராக்டிக்கலாக அது முடியுமான்னு தெரியல. அது மாதிரி ஒரு நிலை வந்து அந்த நேரத்தில் அதை பற்றி பேசுவோம். அதான் இந்த நேரத்தில் பொதுமக்கள் பாதிக்கப்படுவாங்க. போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு எதுக்கெல்லாம் போராடுறாங்க? தேர்தல் வாக்குறுதியெல்லாம் திமுக தலைவர் சொன்னேன், வாக்குறுதிகளெலாம் நிறைவேற்றுங்கன்னு கேட்குறாரு. அவங்களை ஏமாற்றி வர்றாங்க. இதில் என்னென்னா பொதுமக்கள் பண்டிகை காலத்தில் பொங்கல் காலத்தில் பெரும் அவதிக்கு உள்ளாவார்கள். அதனால் அரசாங்கம் உடனடியாக போக்குவரத்து தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கை அளவை இதே திமுக தரது வாக்குறுதியில் தேர்தல் வாக்குறுதியில் ஒத்துக்கொண்ட வாக்குறுதிகள் அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்பது தான் எல்லோருடைய விருப்பம். இவங்க தேர்தல் நேரத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்களே வாக்குறுதி, அதுபடி அவர்கள் தேர்தல் வாக்குறுதிப்படி போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை அவர் நிறைவேற்றி தர வேண்டும் தான் கேட்குறாங்க. ஏன்னா அதிமுக தான் ஆட்சியிலே இல்லையே, மக்கள் தான் அவங்களை ஆட்சிக்கு ஆட்சியில் எடுத்துட்டாங்களே, அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. யாரு இவங்க தான் அரசியல் பண்ணுறாங்க, மக்களை ஏமாற்றுக்கிறாங்க. தேர்தல் வேற ஒன்றும் கேட்கல. 500க்கு மேலே வாக்குறுதி சொன்னீங்களே ஐயா, அதெல்லாம் நிறைவேற்றி கொடுக்குறேன்னு கேட்குறேன். பாஜகவோட என்ன சொல்கிறீங்க? பாஜகவோட அப்படி நான் எதுவும் சொன்னேன், சில கட்சிகளோட தான் சொல்றேன். நீங்களா இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கெல்லாம் தயவு செய்து நான் பொருள் இல்லை இல்லை. சில கட்சிகளோட பேசி கொண்டிருக்கிறோம். கூட்டணி உறுதியான பிறகு சொல்கிறேன்னு சொல்ல இன்னும் நான் சொல்லியிருக்கேன். எங்களுக்கு கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணி ஒரு கால், ஏன்னா எதுவுமே வந்து ரெண்டு சைடும் பார்க்குறோம், அமையவில்லை என்றால் தனியாக போட்டிடுவதற்கு தயாராக இருக்குன்னு நான் பலமுறை சொல்லுவேன். கூட்டணி வைக்கணுங்கிறது தான் எங்களுடைய முயற்சி. அது அதுக்காக தான் நாங்கள் வந்து கூட்டணி பேசிகிட்டு இருக்கோம். எல்லாம் வந்து ஒரு உங்களுக்கு இப்படிய சீக்கிரம் தெரிஞ்சிடும் தெரிஞ்சு. இதுக்கு மேலே என்ன நீங்கள் வாங்க முடியாது. செந்தில் பாலாஜி எனக்கு நல்ல பழைய நண்பர், அம்மா காலத்திலேருந்து எனக்கு தெரிஞ்சவர், எங்கள் இயக்கத்தில் எங்களோடு சேர்ந்து பயணித்தவர். கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில். அது மாதிரி பாவம் வருன்றிக்கு சிறைச்சாலையில் இருக்கிறத அவர் போட்டி கலைஞ்சிட்டு வரப்போ அவரை பார்க்குறப்ப ஒரு நண்பராக தனிப்பட்ட முறை எனக்கு வருத்தமாக இருக்குது. பட் கூடா நட்பு கேடாய் முடியுங்கிறதுக்கு உதாரணமாக பாவம் அவர் பலிக்கிறாயிருந்தார். அவர் நல்ல உடல் நலத்தோடு வெளியில் வரணுங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள், எங்களுடைய பிரார்த்தனை. நீங்களும் ஓபிசி இணைந்து செயல்படுவீங்க சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி சந்தித்து ஓபிசி வந்து நாங்கள் பாஜக கூட்டணி ஆதரிக்கிறோம், மோடி தான் மூன்றாவது அணியாக பிரதமராக வரணும்னு இருக்காரு, அந்த மாதிரி சந்தித்து ஓபிஎஸ் நானும் இணைந்து அரசியல் ரீதியாக செயல்படுவோம் தான் நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு, நான் முடிவு பண்ணதும் உங்களுக்கு தெரிய போகிறீங்க, அவசரப்படுறீங்க. நான் சொல்கிறேன் உங்களுக்கு தமிழகத்தில் தமிழகத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கூட்டணி அமையுமா? எப்படி தலைமை எங்களுடைய உயரம் எங்களுக்கு தெரியும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அணிலை போல் இந்த
இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற பணியில் செயல்படும் நான் பல முறை சொல்கிறேன். இல்லை, நாங்கள் ஜனநாயக ரீதியாக மக்கள்